இதை கொச்சப்படுத்தின தலைவரை கொச்சப்படுத்தினு சொல்லி கதைக்கணும். அவைக்காத அருகதை இருக்கு. ஏனென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆரம்பிக்கப்பட்டவள் இப்பொழுது ஆரம்பித்ததை கூட விடுதலை புலிகள் ஆரம்பிக்கவில்லை. நாங்களாக ஏனென்றால் அவர்கள் தான் தோன்றி ஈஸ்வரர்களாக தங்களை காட்ட வழிக்கின்றிருந்தார்கள். இந்த கூட்டமைப்பு இது நாங்கள் இருக்கின்றோம் உயிருடன் விடுதலை புலிகள் உருவாக்கி இவர்களை கொண்டு வந்து இருத்தி நீ தான் எலை தேர்தல் கேட்கலாம் என்றெல்லாம் சொல்லி அவர்களை வைத்திருந்தது மட்டுமல்ல இதே விடுதலை புலிகளுடைய கட்டளைக்கு அமையத்தான் இவர்கள் இயங்கியிருந்தார்கள். எனவே இப்பொழுது தங்களை தாங்களே தோன்றியதாகவும் அது தமிழரசு கட்சி வளர்ந்த பொழுதே கூட்டமைப்பு உருவானது போன்றும் ஒரு வரலாற்றை திரிவுபடுத்துகின்றார்கள். இந்த வரலாறு நாங்கள் இந்த வரலாறு காட்டிய பாதையில் தான் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம். எனவே வரலாறு தான் எங்களுக்கு வழிகாட்டி அந்த வகையில் இதே கூட்டமைப்புக்குள் அங்கம் விடுதலை புலிகள் இருந்த பொழுது புளொட்டு அங்கம் வகிக்கவில்லை. அதன் பின்னர் விடுதலை புலிகள் அழிந்த பின்னர் அல்லது மௌனமாக்கப்பட்ட பின்னர் 2010 தான் அவர்கள் இந்த கூட்டமைப்புக்குள் இணைந்து கொண்டார்கள். ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வியின் பிரகாரம் நாங்கள் முள்ளிவாய்க்காலில் பங்கருக்குள் அது நான் நினைக்கின்ற ஒரு மழை நேரம் பங்கருக்குள் நாங்கள் இருந்த பொழுது செய்திகளில் வானொலி ஊடாக நாங்கள் கேட்டதை நான் கூறுகின்றேன். இதே புளொட் தலைவர் சித்தார்த்தன் வானொலியில் கூறியது விடுதலை புலிகளுக்கு ஒரு மணி நேர போர் நிறுத்தம் அல்லது ஒரு அமைதியை நீங்கள் கொடுத்தால் கூட அவர்கள் உசார் மருந்து ஏற்றப்பட்டவர்களாக அவர்கள் எழுந்து விடுவார்கள் என்ற குரல் அவருடைய சொந்த குரலில் பலதரம் வானொலியில் ஒலிபரப்பப்பட்டதையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். எனவே இந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை என்பது அப்பால் இந்த போராட்டம் தொடர்பாக இந்த அழிவு தொடர்பாக இவர்கள் பேசுவதற்கு அருகதை இல்லாதவர்களாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அதே போல் இப்பொழுது கூட்டமைப்புக்குள் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் அவர்கள் ஏற்கனவே இவர்கள் இந்த தமிழரசு கட்சியின் போக்கை கண்டிக்கக்கூடியவர்களாக இல்லை. எல்லோரிடமும் ஏதோ குறைபாடுகள் இருக்கின்றது. ஏதோ முதுகில் புண்ணிருப்பவர்களுக்கு காடுனுடைய கடினம் என்பது போல இந்த ஏனைய கட்சிகளுடைய சும்மா பத்திரிகைகளுக்கு பேசுகின்றார்கள் அதை சொல்லுகின்றார்கள். ஆனால் இடித்துரைப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. ஏனென்றால் எல்லோருடைய கடிவாளமும் அங்கே இருக்கின்றபடியினால் அவர்கள் இதனை இடித்துரைப்பதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள். சரி, நன்றி.